Winxclass அக்டிவ் சர்பக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகை செய்தி பார்க்க போறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மக்கள் நலன் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகை செய்தி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறதா வந்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசை வந்து மீண்டும் வந்து மக்கள் நலப்பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கான ஆட்சியர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து முன்னாள் மக்கள் நலப்பணியாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு எவ்வளோ சம்பளம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்ட நிதியிலிருந்து 5000 ரூபாயும் கூடுதலாக கிராம ஊராட்சி பணிகளுக்காக வந்து 2500 ரூபாய் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து தொகுப்பூதியம் அடிப்படையில் நமக்கு வந்து 7500 ரூபாய் வந்து சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பணியிலிருந்த மற்றும் இந்த பணியில் ஈடுபட விருப்பமுள்ள முன்னாள் மக்கள் நலப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்கனவே பணிபுரிந்த வட்டாரத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அதாவது கிராம ஊராட்சி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே பணியாற்றியதற்கான விவரத்துடன் இந்த பணியில் ஈடுபட உள்ளதற்கான விருப்ப கடிதத்தை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி ஜூன் 13ஆம் தேதி முதல் ஜூன் 18ஆம் தேதிக்குள் வழங்கலாம். அவ்வாறு வரப்படும் விருப்ப கடிதம் பரிசீலிக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் வந்து பணியாற்ற வாய்ப்புகள் வழங்கப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே முன்னாள் மக்கள் நல பணியாளர்கள் இருந்து உங்களுக்கு வந்து ஜாப் போயிருந்தது அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பணியாற்றத்துக்கு விருப்பம் தெரிவிக்கிறீங்க சொல்லி விருப்ப கடிதம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சம்பளம் 7500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது வந்து தமிழகம் முழுவதும் மற்ற மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்தந்த கலெக்டர் வந்து இது மாதிரி வந்து பத்திரிகை செய்தி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னா தமிழக அரசே வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த முன்னாள் மக்கள் நல பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் மீண்டும் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இது போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த செய்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதை இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த மாதிரி மக்கள் நலப்பணியாளர் முன்னால் இருந்தாங்க இப்போ வந்து ஜாப் போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து மீண்டும் வந்து விருப்ப கடிதம் அதாவது அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலான்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.